வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி முன்னிலையில் 29 பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம். தமிழர் ஒருவர், முஸ்லிம் ஒருவர். வன்னி மாவட்ட எம்பி உபாலி சமரசிங்க பிரதி அமைச்சராக நியமனம். 70 வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கு இந்த மாதம் முதல் கொடுப்பனவு. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பிடியானை. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பாலம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலி. ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்தும் கவனயீர்ப்பு போராட்டம். மாம்பழ விவகாரம், தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் பதட்டம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கருத்து. யாழ்ப்பாண வெள்ள அனர்த்த நிலவரம், அரசாங்க அதிபரின் அவசர அறிவிப்பு. எமது பார்வையாளர்களில் 80% எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும், குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களாக 29 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனிலகுமார திசநாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதன் அடிப்படையில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பேராசிரியர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ, விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சராக நாமல் கருணாரட்ன, கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக வசந்த பியதிச, தொழிற்கல்வி பிரதி அமைச்சராக நலின் கேவகே, வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஆர் எம் ஜெயவர்த்தன, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதி அமைச்சராக கமகேந்திர திசாநாயக்க, வீடமைப்பு பிரதி அமைச்சராக வழக்கறிஞர் டி பி சரத், கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சராக ரத்னகமகே, தொழில் பிரதி அமைச்சராக மஹிந்த ஜெயசிங்க, பாதுகாப்பு பிரதி அமைச்சராக அருண ஜெயசேகர, வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராக அருண் கேமச்சந்திர, சுற்றாடல் பிரதி அமைச்சராக ஆண்டன் ஜேகொடி, தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சராக எம் முனீர், டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் ஏரங்க வீரரட்ன, இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக ஏரங்க குணசேகர, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சராக சதுரங்க அபேசிங்க, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராக பொறியியலாளர் ஜெனித் துவான் கொடுத்துவக்கு, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராக கலாநிதி நாமல் சுதர்சன, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராக ருவன் சினரத், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக கலாநிதி பிரசன்ன குமார குணசேன, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராக டாக்டர் கன்சக விஜயமுனி, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக உபாலி சமரசிங்க, சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராக ருவன் சமீந்த ரணசிங்க, விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக சுகத் லகரட்ன, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக சுந்தரலிங்கம் பிரதீப், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சராக சட்டத்திரணி சுனில் வெட்டகல, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராக கலாநிதி மதுர சினவிரட்ன, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக கலாநிதி கர்ஷன சூரியபெரும, காணி மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராக கலாநிதி சுசில் ரணசிங்க ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக முன்மொழியப்பட்ட உபாலி சமரசிங்க அவர்களுக்கு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த வவுனியா மடுகந்தையில் வசிக்கும் கட்சியின் வன்னி மாவட்ட அமைப்பாளரும் கட்சியின் நீண்டகால உறுப்பினருமான உபாலி சமரசிங்க அவர்களுக்கு தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்புரிமை அண்மையில் வழங்கப்பட்டது. அந்த வகையில் மேலதிகமாக அவருக்கு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஜனாதிபதி முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அஸ்விசிமன் நலன்புரி கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் 70 வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கான கொடுப்பனவான 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த உதவித்தொகை இந்த மாதம் முதல் அஸ்விசிம பெறுகின்ற முதியவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது.
விடுவிக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் மலேக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கடந்த கால அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை வழங்கவில்லை. இவர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாதுள்ளமையானது நாட்டுக்கு மிகப்பெரிய சுமையாகும். காணிகளை விடுவிக்குமாறு இந்த மக்கள் நீண்டகாலமாக கோரி வருகின்றனர். எந்தவிதமான வழக்குகளும் இல்லாது அரசியல் கைதிகளை நீண்டகாலமாக தடுத்து வைத்துள்ளனர். இந்த பிரச்சினைகளை மிக விரைவாக தீர்க்கும் தேவை அரசாங்கத்திற்கு உள்ளது. எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சினை என்பது நீண்டகாலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சினை என்பதுடன் விரைவாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினையுமாகும். நாம் அதனை வேகமாக செய்வோம் என்று சதுரங்க அபேசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏறாவூர் முகமது சாலின் நலீம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்திரண்டி நிசாம் காரியப்பர் இதுதொடர்பான கடிதத்தை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிக்க நீதிமன்றில் முன்னிலையாகாத முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பிடியாணை பிறப்பிக்க கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். வெள்ளவத்தையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் பெருமதியான காசோலைகளை வழங்கி 2 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என்று டக்ளஸ் தேவானந்தா சார்பில் முன்னிலையான சட்டத்திரண்டி தெரிவித்தார். சுக இனம் தொடர்பான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் மேலதிக நீதவான் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளார். 2024 அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 3 பாடசாலை தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடையவுள்ளது. அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளில் 3 தவணைக்கான முதல் கட்டம் டிசம்பர் 13 நிறைவடைகின்றது. மேலும் அனைத்து பாடசாலைகளின் 3 தவணையின் 2 கட்டம் ஆரம்பமாகி ஜனவரி மாதம் 2 வியாழன்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நேற்றைய தினம் முன்னெடுத்தனர். ருகுணு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சுஜீவ அமரசிங்கவை உடனடியாக நீக்கவும் நிர்வாகம் குறித்து விசாரணை நடத்த சுயாதீன ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பாளர்கள் 8 கல்வி அமைச்சில் கலந்துரையாடலுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும் மாம்பழம் விற்பனை செய்ய வந்த வியாபாரிகளுக்கும் இடையில் நேற்று கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தினுள் புதிய போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டு மரக்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனையில் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையினால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதன்படி மாம்பழம் விற்பனை செய்ய வருகின்ற வியாபாரிகள் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு வருகின்ற மாம்பழங்களை விற்பனை செய்ய இடமில்லாததால் பாரபூர்திகளிலும் கடைகளுக்கு அருகில் தரையிலும் மாம்பழங்களை விற்பனை செய்வதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு இடத்திலும் மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் ஏனைய விவசாயிகளும் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய வருகின்றவர்களும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக வர்த்தக சங்கத்தின் தலைவர் சி எஸ் ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நேற்று ஏற்பட்ட இந்த பதற்ற நிலையால் பொருளாதார நிலையத்தின் வர்த்தக நடவடிக்கைகளும் தடைப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளம் தாயின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று முன்தினம் மாலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள், போலீசார் மீது கற்கள் வீசியவர்கள், டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எடுத்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வைத்தியசாலை சிசிடிவி கேமரா மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதன் ஊடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறை ஆக்கியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காலி நாகுட பத்தேகம வீதியில் ஜிங்கங்கையின் குறுக்கே உள்ள இரும்பு பாலத்தை திருத்திக் கொண்டிருந்த ஒருவர் நேற்று மாலை பாலம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளார்.
பாலத்தின் நடுவில் உள்ள கம்பிகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாகோட பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலத்தை நாகோடை போலீசாரும் பிரதேசவாசிகளும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கடற்தொழில் நீரில்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்ந்தும் பெரும் இழுபறியாக உள்ளது. அதனால் எமது மீனவர்களை பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். அரசாங்கம் எமது நாட்டு மீனவர்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கும். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை. மிக விரைவில் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்க இருக்கின்றேன். அதன்போது இந்த பிரச்சினை தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாட எதிர்பார்க்கின்றேன். அதற்கு முன்பாக வடக்கு மீனவர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து தரப்புகளுடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 20 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி முன்னாயத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறும், அனர்த்த ஆபத்து காரணமாக வதிவிடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக தங்குமிடங்களில் தங்கியிருப்போருக்கு சமைத்த உணவு வழங்குமாறும் பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்க அதிபர் அவர்களால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பருவகால மழை மற்றும் இடர்த்தணைப்பு முன்னாயத்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சவுத் பார்க் கடற்பரப்பில் நேற்று மதியம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இருவர் கடலில் மிதந்து வந்ததாக கூறப்படுகின்ற பொதியை சோதனையிட்டபோது அந்த பொதி வடித்ததில் அந்த இருவரும் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். படுகாயமடைந்தவர்கள் மன்னார் பனங்கட்டுக்கொட்டு பகுதியைச் சேர்ந்த எஸ் ரமேஷ் மற்றும் ஆரோக்கியநாதன் என்று தெரிய வந்துள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். கடலில் மிதந்து வந்த பொதியை அடுத்து தாம் சோதனை செய்தபோது அந்த பொதி வடித்துள்ளது என்று காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.